Hello gamers, welcome back to another video. நம்ம இந்த வீடியோல ஃப்ரீ ஃபயரை பார்க்க போறோம். திரும்ப ஃப்ரீ ஃபயருக்கு வந்திருக்கோம். இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கோம்னா நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. நமக்கு ரீஜனல் பேட்டில் திரும்ப வந்துருச்சு. இதெல்லாம் சொல்ல ஃப்ரீ ஃபயரை ஆபீஷியலா கன்ஃபார்ம் பண்ணி அவங்களே போஸ்ட் போட்டுருந்தாங்க. அத பத்தி நம்ம இந்த வீடியோல டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் கேமுக்குள்ள வந்திருக்கே நமக்கு என்னென்ன ஈவென்ட்ஸ் வந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. இதுக்கு அப்புறம் நமக்கு இந்த ஸ்பைடர் வர்ஸ் ஈவென்ட் தான் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸ்பைடர்மேன் ரிலீஸ் ஆனதுக்காக ஒரு கொலாப் பண்ணியிருக்காங்க போல. அதோட ஈவெண்ட் தான் போயிட்டுருக்கு. புதுசாக என்னென்னமோ கொண்டு வந்திருந்தாங்க. இந்த அக்ராஸ் த ஸ்பைடர் வர்ஸ் படம் வந்ததுக்காக இந்த கொலாப் பண்ணி இந்த ஈவெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஈவெண்ட்டில் என்னென்ன வந்திருக்குன்னு சரியாக தெரில. நான் நேற்று தான் விளையாட ஆரம்பித்தேன். இப்போது இது அந்த சர்ஃப் போர்டு ஒன்று விட்டுருக்காங்க கிட்டாரில். எஃபெக்ட்லாம் சுற்றி வச்சுருக்காங்க பரவாயில்ல. 60 நிமிஷம் விளாடணும். அதுக்கப்புறம் இந்த எமௌண்ட் ஒன்று டாப் அப் ஈவெண்ட் எனக்கு ஒன்று வந்திருக்கு. இந்த டாப் அப் ஈவெண்ட் மட்டும் மாறவே மாட்டேங்குது. அந்த மொக்க ரிவார்டு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஷூக்கெல்லாம் 100 டைமண்டு. அதுக்கப்புறம் இன்குபேட்டர் எக்ஸ்சேஞ்சு, இதை நான் நேற்று கவனித்தேன். இன்றைக்கி தான் அதுக்கப்புறம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம்னு எடுத்து வச்சேன். நம்மக்கிட்ட இருக்கிறதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஒரு மேஜிக் கியூபாக கொடுக்கலாம். அதுவரைக்கும் 20 ஃப்ராக்மெண்ட் தான் தராங்க. அட்லீஸ்ட் ஒரு 50 தரலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்னென்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் ரொம்ப ஓவர். வெறும் 20 தான் தராங்க. கஷ்டப்பட்டு டைமண்ட் ஃபின் பண்ணி எடுத்ததுக்கு வெறும் 20 கியூப் ஃப்ராக்மெண்ட்டுக்காக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்டோன்னால் அதை விட 5 தான் தராங்க. அதுக்கு 10வது வந்திருக்கலாம். சமமாக இருந்திருக்கும். வவுச்சர்லாம் ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதான், இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டோம். அவ்வளோதான், இன்னையோட முடியுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தான், இன்றைக்கியா இன்னையோடலாம் நாளையோட முடிஞ்சிடும் எப்படியும். இது என்னது, இங்கேயே தான் விட்ருக்காங்க. இது சார்ஜ் பஸ்ட். ஓ, அதுக்கு ஒரு ஸ்கின்னா என்ன தலாட்டம். இது வெறும் 10 ஸ்டாரு 5 2 3 இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இந்த கண்ணை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்னா 200 டோக்கனு. அதுக்கப்புறம் வெறும் நேம் சேஞ்ச் கார்டு, ரூம் கார்டு, மறுபடியும் கியூப் ஃப்ராக்மெண்ட். அந்த கண்ணை தவிர இங்கே வேறு எதுவுமே இல்லை. இதுக்காக ஒரு ஈவெண்ட் விட்டுருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறது. அதுக்கப்புறம் இந்த பண்டில் ஒரு ஈவெண்ட்டு, ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நமக்கு மெயினாக வந்தது இந்த கோல்டு ராயினே வெப்பன் ராயினே எடுக்கணும் தான். டைமண்ட் ராயினே இந்த லாஸ்ட் டைமண்ட் ராயினு சொல்லியிருக்காங்க. உங்கள்கிட்ட வவுச்சர் இருந்தால் இதை போய் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேர் எடுத்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே என்கிட்ட எதுவும் இல்லைப்பா. ஓகே, இது தான் நம்ம இப்போ எடுக்க போகிறோம். இந்த ரெண்டு இது தான். கோல்டு ராயில் வச்சு வவுச்சர் சுற்றலாம். வெப்பன் ராயிலுக்கு நம்ம கோல்டை பார்த்து சுற்ற வேண்டியதான். வெப்பன் வவுச்சர் இல்லை. இது போன தடவை விட்ட பண்டில் அப்படியே தான் விட்டுருக்காங்க. பரவாயில்ல, ஒரு நல்ல விஷயம்னா நம்ம எவ்வளோ நேரம் ஆனாலும் வெயிட் பண்ணி எடுத்துக்கலான்ற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு 10 ஸ்பின்னு போட்டுருவோம். ஒன்றும் சரி, கோல்டு ராயலு அதனால எப்பவுமே லேட்டாக தான் தருவாங்க. அது நம்ம சுற்றிக்கிட்டே இருக்கணும் அது வரைக்கும். பட் இருக்கிற வவுச்சருக்குள்ளே ஏதாவது ஒரு நல்ல பண்டில் கிடச்சா போதும். அங்கே இருக்க அந்த பழைய 2 பண்டில் கிடச்சாலே எனக்கு போதுமானது. அதோடு நான் போயிடுவேன். என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல. நார்மலாக டைமுக்கு தான் எல்லாம் கொடுக்குறாங்க. 63 தான் லக்கு வேறு இருக்கா. சரி, 100க்கு மேலே வந்தால் தான் தருவாங்க. 10 ஸ்பின்னு வேலைக்கு வாங்க மாட்டேங்குது. ஓகேடா, இங்கே தான் ஏதாவது கிடைக்கணும். கோடு ஏதோ கொடுத்துட்டாங்க. என்ன எமௌண்ட்டா, எமௌண்ட்லாம் அதில் இருக்கா? நான் பார்க்கவே இல்லையா. அதுவும் இந்த எமௌண்ட் ஆல்ரெடி வேற என்கிட்ட இருக்குது. இதுக்கு எது கங்க்ராச்சுலேஷன்லாம் போட்டாங்க. இன்னும் எமௌண்ட், ஆமாம், 2 எமௌண்ட்டு கொடுத்துருக்காங்கங்க. அதுவும் 2 எமௌண்ட்டு ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இது கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம் போட்டாங்க. இது மோசக்காரனுங்க. வவுச்சர்லாம் காலி, அவ்வளோதான். சிங்கிள் சிங்கிள் வவுச்சராக ஸ்பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெப்பன் ராயல் தான் போகணும். இதுக்கு மேலே தான் கோல்டு ராயலில் சுத்த தேவையில்ல. அடுத்த தடவை பண்டில் அப்டேட் பண்ணாலும் இந்த பண்டில்லாம் அப்படியே இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்ப்போம். இருந்தாலும் சுத்த முடியாது, அவ்வளோதான். கோல்டு கம்மியாக இருக்குது. இதுக்கு மேலே வாய்ப்பு இல்லைங்க. வெப்பன் ராயல் தான் போகணும். ஏன்னா நான் எப்பயுமே ஒரே விஷயந்தான் சொல்லுவேன். நீங்கள் கோல்டை வந்து ட்ரெஸ்ஸுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக வெப்பனுக்கு செலவு பண்ணுங்கள். டைமண்டாக இருந்தாலுமே அதே தான். வெப்பனுக்கு எப்பயுமே அதை எடுத்துருங்க. டைமண்டை வச்சு ட்ரெஸ்ஸு வேஸ்ட்டு சும்மா 2 நாள் போடுவோம். வெப்பன் தான் நமக்கு எப்பயுமே கடைசியாக யூஸ் ஆகும். கடைசி வரைக்கும் விளையாட போகிறது வெப்பன் தான். அதனால் வெப்பனுக்கு நீங்கள் டைமண்ட் செலவு பண்ணுறதா இருந்தாலும் கோல்டு செலவு பண்ணுறதா இருந்தாலும் வெப்பனுக்கே மோஸ்ட்லி செலவு பண்ணுங்கள். இப்போ நம்ம இதை சுற்றி விட்ருக்கோம். எதுவும் கிடைக்கிதான்னு பார்க்கலாம். இருங்க, கோடு எடுத்தோன்னே கங்க்ராச்சுலேஷன்ஸ். கொடுத்துட்டாங்க எடுத்தோடனே. பரவாயில்ல, கோல்டு ராயலில் ஏமாற்றம் இருந்தாலும் வெப்பன் ராயலில் ஃபஸ்ட்டு வந்தோடனே அந்த கிங்ஃபிஷர் ஸ்கின்னு ரொம்ப நாள் எடுக்காமல் இருந்தேன். ஒரு வேளை நீ கெடுத்தாச்சு. இப்போ இதுதான் தூக்கணும். இன்னும் 60,000 கோல்டு இருக்குது. சுற்றுவோம்.
லக் இருந்தால் கிடைக்கும், இல்லைன்னா வட்டாம அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதான். ஒன்றும் கிடைக்கல, சுற்றி பார்ப்போம். 10,000 கோல்டு வரைக்கும் ஏற்றிட்டாங்க. கோல்டு தான் இப்போ பெரிய பிரச்சனையாக இருக்குது. கேம் விளாண்டுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கோல்டு கிடைக்கும். மறுபடியும் கங்க்ராச்சுலேஷன் போட்டு, ஆனால் இதே கொடுத்து ஏமாற்றிட்டானுங்க, மோசக்காரனுங்க. இதை மட்டும் அவங்க வேணும்னே பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஓகே, இன்னும் தெரில. ஓகே, இன்னொரு ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம் என்ன ஆகுதுன்னு. இதுதான் லாஸ்ட் ஸ்பின்னாக இருக்கும். கொஞ்சத்துக்கு மேலாம் காசு தாப்பா வரட்டாமு சொல்லி கிளம்பிடணும். கொடுத்துருவாங்களா? ஸ்பின் பண்ணி பார்த்துடலாம். ஒன்றும் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். எஸ் அதே தான், ஒன்றும் கொடுக்கல. அவ்வளோதான், இதுக்கு மேலாம் ஸ்பின் பண்ண முடியாது. கோல்டு அவ்வளோதான், 20,000 தான் இருக்குது, கிளம்ப வேண்டியதான். ஓகே, இதான் நான் சொன்னது. ஃப்ரீ ஃபயர் அஃபீஷியலாக விட்டுருந்த போஸ்ட்டு 16-29 June, அப்போ தான் நமக்கு இந்த ரீஜனல் பேட்டில் ஸ்டார்ட் ஆகுது. பழைய பிளேயர்ஸ்க்கு தெரியும் ரீஜனல் பேட்டில்னா என்னென்ன, ஆனால் இப்போ அதை நேம் சேஞ்ச் பண்ணி ஸ்டேட் வார்ஸ்னு சொல்லி கொண்டு வர போகிறாங்க. ரீஜனல் பேட்டில்ன்றது நமக்கு ஆல்ரெடி கேம்குள்ளே இருந்தது, அது நமக்கு நிறைய ஃப்ரீ ரிவார்ட்ஸ் கொடுப்பாங்க. கடைசியாக ரீஜனல் பேட்டில் 7 நடந்துச்சு, அதுக்கப்புறம் எதுவும் நான் வரலன்னு நினைக்கிறேன், 8 வரலன்னு நினைக்கிறேன், சரியாக தரல. அதுக்கப்புறம் இது நம்ம கொடுக்குற ரிவார்ட்ஸ் எப்பயுமே காமனாக கொடுக்குற அந்த டைனோ பண்டில் ஏகே கொடுப்பாங்க, என்ன இந்த இன்குபேட்டர் ஸ்கேர் கொடுப்பாங்க, டைட்டன் இன்குபேட்டரு, அது நமக்கு எப்பயுமே அவர் தருவாங்க. பட் ஆனால் அது என்னென்னா, அதெல்லாம் பர்மனெண்ட் ரிவார்டு கிடையாது, அதை நான் கடைசியாக சொல்கிறேன். இந்த ஸ்டேட் வாரன்றது நமக்கு 16 ஸ்டார்ட் ஆயிரும். இது எப்படின்னா, சைடில் இந்த ஈவெண்ட் நமக்கு போயிட்டுருக்கும், நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்க வேண்டியதான். சிம்பிளாக போய் நீங்கள் என்ன பண்ண வேண்டியதுன்னா, டெய்லி விளாட்ற கேமில் எத்தனாவதாக வரீங்க, எத்தனை கில் அடிக்கிறீங்க, பூயா அக்கௌண்ட்டு, அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு தரக்கூடிய ரிவார்ட்ஸ் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரீஜனல் பேட்டில்ன்றது எப்பயுமே 1 நடக்கும். பட் ஆனால் இந்த இதில் மென்ஷன் பண்ணியிருந்த 16-29 தான் போட்டிருந்தாங்க. அதுக்குள்ளே எப்படி ரிவார்ட்ஸ் தரப்போகிறாங்க என்ன எதுன்னு தெரில, அது வந்ததுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கலாம். இது நம்ம கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் நான் காமனாக சொல்லியிருந்தது. இதெல்லாம் நீங்கள் ஆக்சுவலாக எப்பயுமே ரீஜனல் பேட்டிலில் இந்த மாதிரி வந்தோடனே உங்கள் கண்ட்ரி அதுக்கப்புறம் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் சூஸ் பண்ணி விளாட வேண்டியதான். சிம்பிள் தான். அதே மாதிரி தான் இந்த தடவை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டேட் வாரன் இருக்கிறதுனால ஸ்டேட்ஸ்குள்ளே நடக்கிறதா என்னதுன்னு தெரில, அதனால் சிம்பிளாக தான் இருக்குதும். கேம் பிளே நீங்கள் விளாடுறது மூலமாக வச்சு இது ரிவார்டு வர்றது தான், அதனால் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை. டாப்பில் வந்தீங்கன்னா இந்த பண்டில் தருவாங்க. பண்டிலும் பர்மனெண்ட் கிடையாது, 30 தருவாங்க. பண்டிலாக இருக்கட்டும், கன் ஸ்கின்னாக இருக்கட்டும், எல்லாமே 30 தான் தருவாங்க. ஆனால் அதெல்லாம் டாப்பில் வரணும். டாப்லாம் பார்த்துக்கோங்க, இந்தியா லெவலில் நிறைய பேர் விளாண்டு டாப்பில் வருவாங்க. ஸோ இதுதான் ஓவராலாக ரீஜனல் பேட்டில். இப்போ இதை ஸ்டேட் வார்ஸ்னு சொல்லி கொண்டு வராங்க, வரட்டும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ரீஜனல் பேட்டில் தான் பார்க்க வந்தோம், ஸ்டேட் வார்ஸ்னு சொல்லி கொண்டு வராங்க. இதுக்கப்புறம் 6th ஆனிவர்சரிலாம் வரப்போகுது. இனிமேல் தான் கொஞ்சம் ஃப்ரீ ஃபயர் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதை பற்றிலாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் நம்ம ஹெச்டி கேமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை காய்ஸ். Can you catch my point? It's nice, no? Varta mame.